சரி, நான் வர்ற வரையும் நீ தான் நிக்கணும். சரி சரி, நீ பாட்டுக்கு திறந்த வீட்டுல ஏதோ பூந்த மாதிரி வர்றேன். தெரியாம வந்துட்டேன். வந்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த வழிய வந்து அந்த வழியில போ. சரி, நான் போயிட்டு வர. போ. அன்பை படுபை பாசமரவாத முன்னாள் ராஜ நடிகர் பள்ளிவேல் மாமா அவர்கள் எனக்காக 20 செல்வங்களை வரவழைத்துள்ளார்கள். அன்னவர் குடும்பத்திலே அந்த சக்தி சிவன் அருள் பெற்று இப்ப நீலவன படங்கி பாறையிலே 91 கம்பம் எவ்வாறு வளர்ந்ததோ அதுபோல் அன்னவர் குடும்பம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறேன். நன்றி, நன்றி கத்த வணக்கம் பல. போயிருவியான? நானோ தவயோகி, சமத்திற்காக வடதேசம் சென்று கொண்டிருக்கின்றேன். நீ என்னை வலிமறிக்க வேண்டாம் ஐயா. உன்னை நான் போவேனு சொல்லல. சரி சொன்ன, நானு ஏமனத்துல எதுக்கு வந்த? யார புடிச்சு? உங்களதான் ஐயா, உன் வனத்தை தாண்டிதான் செல்ல வேண்டும். விட்டு விடுங்கள் என்னை. போய் போ, இல்லன்னா மலைக்கு மேற்கால வீரப்பூர்ல இருந்து வடக்காம போ, கொசூர் வழியா. சரி, இதுல பாதையே கிடையாது. படகுளத்துல போய் முட்டாத்தமா ஏறணும். இந்நேரத்துக்கு போனா கண்ணு தெரியாது. அந்த முட்டையாத்தமா தான் ஏறணும்னு தான் போயிட்டு இருக்கிறான். இந்த நரக்கன் மரியாதையாக கேட்டால் வடிவில் மாட்டான் போறன் போன வழி விட மாட்டான் போல் தெரியும். உனக்கு கோபம் வருமா? சண்டைக்கு வருகிறாயா? காண்டி வளத்தால் அடித்து சண்டைக்கு வருகிறாயா? கை போடலாமா? கை சண்டை போடலாமா? போட்டு பார்க்கலாமா? வா வா. வாந்தி எடுக்கிறாங்களா? எப்படி நம்ம சண்டை சுழட்டி வீசினே அங்க விழுந்த அல்ல. கட்ட கட்ட எனக்கு தெரியாத விடவே இல்லை. நசுக்கி பிழித்து விட்டேன். பிழிஞ்சு விட்டப்பா. நல்ல மனசு கேட்டாலே நான் விட மாட்டேன். சரி, என்னை சுரண்டி விட்டாய். உன்னை நான் விடுவேனா? நான் என்ன செய்கிறேன்? என்னால் என்னை என்ன செய்ய முடியுமோ செய்வார். செய்வார். யாரோட என்னோட போராட வந்தா? அரக்கா போட அரக்கா. என்னோட போராட வந்தவா? அரக்கா போட இருக்கா? யாரோட என்னோட போராட வந்தா? அரக்கா போட அரக்கா. அரக்கா போட இருக்கா? அடிமை வில்லல உதவி கலர. அரக்கா போட வலிக்குதே. ஐயோ அம்மா வலிக்குதே. உன்னால முடியாதுன்னு எப்பவே தெரியுமே எனக்கு. இவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லை. சிறுவனாக இருக்கிறான் இவன். பிழைக்க வேண்டும்.
பிறகு விதை போட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இவனுக்கு விதை போடணும்னு ஆசை இல்லையாட்டிருக்குது. அரக்கணும் மரியாதையாக கேட்டால் வழிவிடுவா போலால் தெரிகின்றது. தம்பி, எனது காண்டிபுரத்துக்கு இரையாக்கி விட்டு செல்கின்றேன். ஒன்னது சின்னது. சரி, என்னது பாத்தியா எவ்வளவு பெருசுன்னு? ஒண்ணுமே பண்ண முடியாது, நசிக்கிருவேன். என்னான்னு தெரியுமா? எங்கடா வச்சு தேய்க்கிறாரு? அதெல்லாம் நீ தேய்ச்சு நாங்க கையில் வைக்கிறது. இது என்னது? கனை போட்ட கண்ணு போயில. இது கனையா? இது அப்புறம் இது என்னது? இது அவர் வயசுல வச்சிருந்தாரு பணக்காத்தி, அப்ப வாங்கி கொடுத்த தோசை கரண்டி. இது தோசை எடுக்கும் தோசை கரண்டி. இதை வைத்துக் கொண்டு இந்த பொடியன் என்னை கொன்று விடுவானா? நான் விட்டு விடுவேனா? இது நடக்குமா? இது நடக்குதா? நான் விடுவேனா? அடுத்த பொடியனை உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா பிழைக்க வேண்டும் என்று நினைத்தா உன்னுடைய தோசை கரண்டியை கையில் வைத்துக் கொண்டு எப்படியாக பத்தியோ அதே வழியாக. என்ன ஆச்சரியமாக இருக்கின்றது! நான் தொடுத்த பானங்கள் அனைத்தும் அண்ணன் காலில் சரணம் அடைகின்றது. அடுத்த பானத்தை தொடுத்து வருகின்றேன். காண்டிவாளு கோபம் கொண்டுமே அர்ஜுனா அடுத்த பானம் தொடுத்து விட்டதே. காண்டிவாளு கோபம் கொண்டுமே அர்ஜுனா அடுத்த பானம் தொடுத்து விட்டதே. காண்டிவாளு கோபம் கொண்டுமே அர்ஜுனா அடுத்த பானம் தொடுத்து விட்டதே. அப்புறம் அனைத்தும் பூதி. பூதி பூதி காலையில் வரைக்கும் பூதி. ஆறு சொன்ன அது கெச்சி பார்த்தாயா? என்னுடைய ஆட்டத்தை பார்த்தாயா? உன்ன மரியாதையை சொல்றேன். சரி, உனக்கு வேணும்னு நினப்பு இருக்குதா இல்லையா? என்னது போகணும்னு ஆசை இருக்குதா இல்லையா? இருக்கு. இருக்குது இல்லை தோசை கண்ணியை கையில் வைத்து புலியாக பத்தியோ அதே முறையாக கடைசி முறையாக உன்னை எச்சரிக்கிறேன். மீண்டி என் மீது சண்டைக்கு வந்தா உன்னை கவுக்கென்று விழுங்கி காலை 5:30 சர்ன்று பேண்டு விடுவேன். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த பானம் மோசம் போனதா அர்ஜுனா அடுத்த பானம் தொடுத்து விட்டதே. அந்த பானம் மோசமானதுனால் அர்ஜுனாஜா அக்ரியாசம் தொடுத்து விட்டேனே. அந்த பானம் மோசமானதா அர்ஜுனா அடுத்த பானம் தொடுத்து விட்டேன். மோசமானதுனால் அர்ஜுனாஜா அக்ரியாசம் தொடுத்து விட்டேனே. இருந்தாத்தானே சும்மா சும்மா போடுது. கடிச்சு கடிச்சு உடச்செஞ்சிட்டா என்ன பண்ணுவேன்? உடச்சுட்டு போட முடியாதா? எப்படி போக? இத்தனை வார்த்தை சொன்னாலே கேட்க மாட்டேன் போல இருக்கிறது. இன்னும் என்ன செய்யலாம்? உனக்கு ஏதாவது போகணும்னு நினப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு. இருக்குது இல்ல? இருக்கு. அப்புறையே என் மேல சந்தைக்கு நான் அந்த மரியாதையை கேட்டா நீ விட மாட்டேங்கிறீங்களே. இப்ப என்ன செய்ய முடியும் உன்னால? இதுக்கு மேல கேட்டுக்க. மரியாதை கேட்டு போச்சு, இப்ப என்ன செய்யலன்னு நினைக்கிற? இந்த நாலு பேர்த்தையும் பிடிச்சுக்கிட்டு யோசனை கேட்டுதாகணும். என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த அர்ஜுனன் பானத்திற்கு நிகர்பானம் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். பானங்களும் அண்ணவரின் காலில் சரணம் அடைகின்றது. என்னுடன் எதிர்த்து சண்டை செய்கின்றார். யார் என்று அறிந்து கொண்டு பிறகுதான் சண்டை செய்ய வேண்டும். ஐயா பெரியவரே, நீங்கள் யார் என்று என்னிடம் கூற வேண்டும். பூனை நினைக்குமா நம்ம கண்ணை மூணுனா உலகமே இருண்டு போகும்னு?
இவன் நினைக்கலாம் நம்ம பானத்துக்கு எதிர்பானம் இல்லைன்னா நடக்குமா? நான் யாரு? அது தெரியும். பானத்தை கொண்டாந்து நீ ஏன்ட்ட காட்டுற? நான் போட்ட பானம் குட்டி பானம். நீ சரி 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 என்ன கேட்டாய் ஐயா? பெரியவரே, நீங்கள் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் என்று கூறுங்கள், அறிந்துவிட்டு பிறகு செல்லுகின்றேன். யாரை பார்த்து கேட்டாய்? நீ கேட்டா நான் சொல்லுவனா? இல்லை நீ கேட்கும் அளவுக்கு பெரியவனா? இல்லை நான் சொல்லும் அளவுக்கு ஒன்று விட சிறியவனா? கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ஐயா முனிவரே, சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். என்றால் என்ன செய்வது? அவங்க நாலு பேத்து கேளு. அவங்க தானே ஒண்ணு நோண்டி விட்டாங்க. சரி, போட்டை இழுத்து இழுத்து இப்ப கேளு. ஐயா முனிவரே, அப்படி என்றால் நான் எந்த குலத்தை சார்ந்தவன் என்று கூறுகின்றேன். சற்று கேட்டு பிறகு என்னை வழிவிட வேண்டும். யாரிடத்தில் கூறுகிறாய்? உங்களிடம். எதற்காக என்னிடத்தில் கூட வேண்டும்? அப்புறம் நீ சொன்ன கேட்கறதுக்கு நான் என்ன கிறுக்கு போயலாம்? அந்த நாலு பீத்த போயிட்டு சொல்லு கேப்பாக. அப்படி சொல்வதாக இருந்தால் அதோ திருப்பார் மலை சுட்டி குட்டி மரம் கிளை இல்லை அவைகளை பார்த்து சொல்லிவிட்டு எப்படியாக வந்தியோ அதே வழியாக ஓடி ஓடி. முனிவரே, அப்படி என்றால் நான் எந்த குலத்தை சார்ந்தவன் என்று கூறுகின்றேன். சற்று கேளுங்கள். எங்கள் குல சொல்லை கேளா சுவாமி குருநாடா குருகுலமா. எங்கள் குல சொல்லை கேளா சாமி குருநாடு குருகுலமா. மரியாதை இல்ல தம்பி, நாலு பேத்துக்கு மரியாதை இல்ல. யாருக்கு? வாண்டம்பட்டிக்கு நீ மூணையும் தூக்கிட்டு போக மாட்டேன். ஒரே அடியில மூணையும் நொறுக்கிடுவேன். எத்தனை பொய் சொல்கிறான்! பார்ப்பதற்கு சிறியவனாக இருந்தாலும் பேசுவது அத்தனையும் பெரிய பொய். உனக்கு தெரியுமா முனிவரே, நான் கூறுவது உண்மை. பேசாத உன்னை பேச சொன்னா பேசாமத்தான் இருக்கணும். நான் பேசிட்டு போய்தான். என்னுடைய வனத்திலே வந்தா வழி கேட்டேன், முடியாது என்று தெரிவித்தேன். பிறகு என் மீது சண்டைக்கு வந்தான், நான் விடவில்லை. இப்பொழுது என்ன செய்கிறான் தெரியுமா?
நாட்டில் உள்ள நல்லவர்கள் பேரை சொல்லி தப்பித்து ஓடிவிடலாம் என்று நல்லவர்கள் பேரை கூறிக்கொண்டிருக்கிறாய். நல்லவர்கள் பேரை சொல்லி இன்படுத்தி விட்டு கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறாய். ஐயா முனிவரே, நாங்கள் தான் குந்தமாதேவிக்கும் பாண்டு மகாராஜனுக்கு பிறந்த பஞ்ச பாண்டவர்களில் ஐவரின் ஒருவன் அர்ஜுனன். ஐயா என்ன தெரிவித்தாய்? குந்தமாதேவிக்கு பாண்டு மகாராஜனுக்கு பிறந்த அஞ்சு பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன் அர்ஜுனன் என்று தெரிவிக்கிறாய். உண்மைதான். அஞ்சு பஞ்ச பாண்டவர்களை நீ பார்த்ததுண்டா? நீ பாத்தியான்னு நான் தான் சொல்றேன், பார்த்ததுண்டா? நீ சொல்லுவே, நீ சொல்றத நாலு பேத்த பயலு கேப்பாக. நாங்க இருக்குப்பாயிலா? அதனாலதான் கேட்கணுமா? அதனாலதானே சொல்றேன். ஏனென்றால் அஞ்சு பஞ்ச பாண்டவர்கள் எப்படி இருப்பார் என்று தெரியுமா? ஒரு கரத்திலே ஐந்து விரல்கள் ஒன்று விட்டு ஒன்று பிரியாமல் எப்படி இணைந்திருக்கிறதோ அதே போல் அண்ணன் தம்பி ஐவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள் ஒற்றுமையாக. எதற்காக? நாட்டில் பிறக்கக்கூடிய அண்ணன் தம்பி ஐவருமே எத்தனை பேர் பிறந்தாலும் எங்களைப் போல் ஒருவரை போல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணமாக வாழ்ந்து வருகிறார்கள் அண்ணவர்கள். அப்படி இருக்க நீயோ தன்னந்தனியாக சின்ன சிறுவனாக என்னுடைய வடத்து வழிமார்க்கமாக வந்துவிட்டு அர்ஜுனன் என்று சொன்னால் எப்படி கேட்பது? நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் உன்னை நான் பேசக்கூடாது சொல்லியிருக்கேன். சரி சரி, என்ன ஐயா ஐயாங்கிற? உங்க அம்மாவை நான் பெத்தனா இல்லை உங்க ஒப்பனை பெத்தனா? என்ன முப்பா 60-70-90 வயசு கிளவு கழுத்து பயில கூப்பிடுற மாதிரி? சரி அண்ணன், அண்ணான்னு சொல்லி அண்ணனா? யாரு கண்ணே? நான் குடிச்ச மிச்சத்தை நீ குடிச்சியா? எப்படி நீ என்ன அண்ணனை சொல்லலாம்? அண்ணனும் சொல்லக்கூடாதா? சொல்லவே கூடாது. எப்படி சொல்றத? பேசாமத்தா இருக்கணும். சரி சரி சரி. ஏனென்றால் அர்ஜுனன் என்றால் எப்படி இருக்கக்கூடியவன் என்று தெரியுமா? அண்ணவனுக்கு எத்தனை அடையாளம் என்று தெரியுமா? அவன் எப்பேறப்பட்ட அழகு படைத்தவன் என்று தெரியுமா? அண்ணவனுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? என்ன அடையாளம்? என்ன? உன்னரேகை பின்னரேகை, முதுகிலே மச்சரேகை, பல்லிலே பரசவினை, பாதத்தில் செந்தாமரை. அது மட்டுமல்ல, இந்த பூ உலகிலே 32 அழகு படைத்தவன் அர்ஜுனன் ஒருவன் தான்.